ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பள்ளி கல்வித்துறையிலேருந்து வெளியான ஒரு சில முக்கியமான தகவலும் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான தகவலும் இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணால் ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏஎஸ்டி வந்து ஒரு அறிவிப்பிட்டு இருக்காங்க. என்னென்னா, பிடெக் படிப்புகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இதுக்கப்புறம் ஃபிசிக்ஸும் மேக்ஸும் கட்டாயம் இல்லைன்ட்டு ஏஎஸ்டி வந்து ஒரு அறிவிப்பிட்டு இருக்காங்க. கரண்ட் அகாடமிக் இயரில் 12th முடித்தவங்களுக்கு பிடெக் அப்ளை பண்ணுறதுக்கு மேக்ஸும் ஃபிசிக்ஸும் கட்டாயம் இல்லைன்ட்டு ஏஎஸ்டி தரப்பில் ஒரு அறிவிப்பிட்டு இருக்காங்க. தற்போது உள்ள நடைமுறைப்படி பார்த்தீங்கன்னா இவை கட்டாயமாக இருக்குது. 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கெமிஸ்ட்ரி, தகவல் தொழில்நுட்பம், உயிரியல் இது போன்ற துறைகளில் ஏதேனும் 3 துறைகளில் 45% மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வணிகவியல் மற்றும் வேளாண்மை தேர்ச்சி பெற்ற மாணவர்களும் இன்ஜினியரிங் படிப்புக்கு விண்ணப்பிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேக்ஸா வந்து அனைத்து இன்ஜினியரிங் படிப்புகளுக்கும் அடித்தளம் என்ற விமர்சனம் இருந்ததுனால தேசிய கல்விக் கொள்கையை வந்து நடப்பு கல்வியால் அமலுக்கு கொண்டு வர மத்திய அரசு பார்த்தீங்கன்னா முடிவெடுத்திருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ண மேக்ஸும் ஃபிசிக்ஸும் கட்டாயம் கிடையாது. பிளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் வந்து பள்ளி கல்வித்துறையிலேருந்து வெளிவந்திருக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து பிளஸ் டூ பிராக்டிகல் எக்ஸாம் வந்து தேர்தலுக்கு அப்புறமா நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கோம். பிளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து நடப்பாண்டில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து 3 ஸ்டார்ட் ஆகிட்டு 21 முடிவடைய போது, தேர்வுக்கு முன்னதாகவே வந்து 6 வந்து தமிழக சட்டசபை தேர்தல் வந்து முடிந்துவிடும். அப்புறம் எலெக்ஷனுக்கான ரிசல்ட்டை வந்து 2nd அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இதனால் வந்து பிளஸ் டூ மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தவும் பாடங்களை உரிய காலத்தில் முடிக்கவும் போதிய கால அவகாசம் கிடைத்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கூறியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளஸ் டூ மாணவர்களுக்கான பிராக்டிக்கல் எக்ஸாம்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறமா ஏப்ரல் மாதத்திலேயே நடத்தி முடிக்க முடிவு செய்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கூறியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து முன்னே இருந்து விட இப்போ கொரோனா கேஸ் வந்து அதிகமானதுனால நிறைய ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ்லாம் மூடிட்டு இருக்காங்க. இப்போ பூனேவில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ்லாம் 31st மூடப்படுவதாக அந்த மாநில அரசாங்கம் வந்து அறிவித்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில் வந்து கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாகவே வந்து நிறைய மாணவிகள் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இப்போ இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா 21 மாணவிகள் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட ஸ்கூலுக்கு வந்து ஒரு 3 லீவ் விட்டுட்டு இல்லை 1 லீவ் விட்டுட்டு கண்டினியூவாக நடத்தி தான் இருக்காங்க. ஸ்கூலை வந்து மூட மாட்டுறாங்க. அப்படியே போச்சுன்னா கொரோனாவோட கேஸ் வந்து அதிகமாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போவே ஸ்கூலை மூட வேண்டும்ட்டு சமூக ஆர்வலர்லாம் கருத்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்டி பிளஸ் டூ எக்ஸாமில் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியாது, மேபி ஆல் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவிர ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கூல் சரி அப்படி டிலேவாக பண்ணிவிட்டு பாடத்திற்கு ஒரு லேட்டாக வெளியிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலிட்டி வந்து ஆக்டிவாக இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எக்ஸாம் கேன்சல் ஆகும், ஆல் பாஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் வந்து 10th 11th மட்டும் தான் ஆல் பாஸ் கொடுத்தாங்க. இதனால் பிளஸ் டூ மாணவர்கள் ரொம்பவே ஏமாற்றம் அடைதான் சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாகவே ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஸ்கூலை மூடுறாங்க, திருப்பி திறக்கிறாங்க. இதனால் ஸ்டூடெண்ட்ஸுடைய கல்வி தான் பாதிக்கப்படுது. இப்போ எலெக்ஷன் வரதுனால டீச்சர்ஸும் வந்து அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனையே இல்லை, எப்படியாச்சும் வந்து எக்ஸாம்லாம் கனெக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் எடுக்க வச்சிருவாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுடைய கல்வி வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா வாய்ப்பு கம்மி தான் இந்த வாட்டி. ஸோ தமிழக அரசாங்கம் தான் வந்து இது விஷயமா வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஒன்று வந்து எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணணும், இல்லை எக்ஸாம் கேன்சல் பண்ணோம், அப்படியே இல்லைன்னா எக்ஸாம் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் ஏதாவது பண்ணியாகணுட்டு கோரிக்கை இருந்திருக்கு. இப்போ தமிழக அரசாங்கம் வந்து கன்சிடர் பண்ணுறாங்களா பண்ண மாட்டாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இடைப்பருவ தேர்வு நடத்த முதன்மை கல்வி அலுவலர்லாம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இடைப்பருவ தேர்வு வந்து 19 முதல் நடைபெற உள்ளதாக முதன்மை கல்வி அலுவலர்லாம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கொரோனா காரணமா இந்த கல்வியான வந்து எக்ஸாம் கனெக்ட் பண்ணாம அப் டு 11th வரைக்கும் ஆல் பாஸ் கொடுத்துட்டாங்க. 10th வந்து எப்படி மதிப்பெண் வழங்குவது தெரியாம குழம்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து இந்த கல்வியான காலாண்டு அரையாண்டு வேற எந்த தேர்வு நடத்தவே இல்லை. ஸோ அதனால வந்து எதை பேஸ் பண்ணி வந்து மார்க் கொடுக்கணும் தெரியாம பள்ளி கல்வித்துறையை வந்து குழம்பிட்டு இருந்தாங்க. இந்நிலையில வந்து பள்ளிகள் லெவல எக்ஸாம் கனெக்ட் பண்ணி மாணவருக்கு மதிப்பெண் வழங்க முதன்மை கல்வி அலுவலராக திட்டமிட்டாங்க. அதன்படியே வந்து 19th எக்ஸாம் கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னா 19th தமிழ், 20 வந்து ஆங்கிலம், 21 வந்து கணிதம், 22 வந்து அறிவியல், 23 வந்து சமூக அறிவியலாம். ஸோ இதற்கான அட்டவணை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதே விஷயமா வந்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா தேர்வுகள் நடைபெறும் போது அன்றைய தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள்லாம் அன்றைய தினம் மட்டுமே வழங்கப்பட வேண்டும். இந்த தேர்வுகளுக்கான கட்டணமாக 15 ரூபாய் வந்து மாணவர்கிட்ட வசூலிக்க வேண்டும்.
இந்த கட்டணத்தை வந்து அந்தந்த தேர்வு நடைபெறும் போது மாணவர்கிட்ட இருந்து பள்ளிகளை வசூலிக்க வேண்டும் அறிவிப்பு இருக்காங்க. அபிஷியலா வந்து எந்த ஒரு உத்தரவும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இது வரைக்கும் வெளியாகல. ஆனா பள்ளிகள் லெவல்ல வாய்மொழி உத்தரவா பிறப்பிக்கப்பட்டிருக்கான். சோ இதே விஷயமா வந்து பள்ளி கல்வித்துறை வந்து விரைவில் அறிவிக்கும்ட்டு கூறப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவு நான் ஷேர் பண்ண தகவல் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.